இஸ்லாமியர்கள் ஆண்டுதோறும் புனித ஹஜ் யாத்திரைக்காக சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா மற்றும் மதினா செல்வது விளக்கம். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவில் கடந்த 14ஆம் தேதி புனித யாத்திரை தொடங்கியது. இதில் உலகம் முழுவதும் இருந்து 18 லட்சம் பேர் மெக்கா சென்றுள்ளார்கள். சவுதி அரேபியாவில் கடந்த 16ஆம் தேதி பக்ரீத் பண்டிகையும் கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேலும் சில நாட்கள் வரை ஹஜ் பயணிகள் மெக்காவில் தங்கியிருந்து தங்களது கடமைகளை நிறைவேற்றி வருகிறார்கள். இந்த ஆண்டு அதிக வெப்பம் நிலவுவதால் அங்கு சென்றுள்ள யாத்ரீகர்கள் கடும் அவதிக்குள்ளானார்கள். மெக்கா அருகில் உள்ள அல்ஹராம் பகுதியில் 51 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகியுள்ளது. வெப்ப அலைக்கு பல நாடுகளைச் சேர்ந்த 900 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் எகிப்த், ஜார்ஜ்டான், இந்தோனேசியா, ஈரான், துனிசியா, மலேசியா உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த ஹஜ் யாத்ரீகர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அதேபோல இந்தியாவிலிருந்து மெக்கா சென்றுள்ள 90 ஹஜ் பயணிகளும் உயிரிழந்ததாக தகவலும் வெளியாகியுள்ளது. தற்போது சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் முழுவதிலுமே கோடைக்காலத்தை முன்னிட்டு கடும் வெப்பம் நிலவி வருகிறது. சமீப நாட்களாக வெப்பநிலையானது கிட்டத்தட்ட 50 டிகிரி செல்சியஸ் என்ற நிலையில் வெப்பநிலை நிலவி வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.